படங்களில் தான் லிப்லாக் காட்சிகள், ஆடை இல்லாமல் நடிக்கிறது அப்படிங்கிறது சர்வசாதாரணமாக நடக்கிற விஷயம். ஆனால் தமிழ் சினிமாவில் இது போல் காட்சிகள் வச்சா சென்சாரில் இது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இதனால் ஆரம்பத்தில் இயக்குநர்கள் இது போல் காட்சிகள் எடுக்காமல் நாகரிகமாக படங்களை டைரக்ட் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் சினிமாவிலையும் ஹாலிவுட்டை மிஞ்சிய காட்சிகள் வைக்கப்பட்டு வருது நம்மளால் பார்க்க முடியுது. அதுவும் ரசிகர்களை முகம் சுளிக்க வைக்கிற அளவுக்கு காட்சிகள் எடுக்கப்பட்டு வருது. இதனால் இளைய சமுதாயம் மிகப்பெரிய சீரழிவை நோக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லியாகணும். நடிகை அமலா பால் ஆடை அப்படிங்கிற படத்தில் ஆடை இல்லாமல் நடித்தது மிகப்பெரிய சர்ச்சையை வெடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறமா இவருக்கு பட வாய்ப்புகளே இல்லாமல் போயிடுச்சு. இதை தொடர்ந்து பிசாசு பார்ட் 2 படத்தில் நடிகை ஆண்ட்ரியாவுக்கும் இது போல காட்சியில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் இன்னும் வெளியாகவும் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்போ பார்த்திபன் டைரக்ட் பண்ணியிருக்க படம் தான் இரவின் நிழல். இந்த படத்துல நடிகை பிரகீதா ஆடியே இல்லாம ஒரு காட்சியில நடிச்சிருந்தாங்க. ஆனாலுமே அந்த காட்சி கவர்ச்சியாக தெரியாது அப்படின்னு பார்த்திபன் சொன்னாலும் பலரும் இதை விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டுதான் இருக்காங்க. இது போக சுகுமார் இயக்கத்துல வெளியான புஷ்பா படத்தோட கிளைமேக்ஸ் காட்சியில அல்லு அர்ஜுன் அண்ட் ஃபாத் ஃபாசில் ஆடி இல்லாம சண்டையிடுற காட்சிகள் அமைக்கலாம் அப்படின்னு இயக்குனர் முடிவு செஞ்சிருந்தாராம். ஆனால் மக்கள் இதை ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக முடிவையும் மாற்றிக்கிட்டாங்களாம். ஒருவேளை இயக்குனர் யோசித்தபடி அந்த காட்சி அமைச்சிருந்தா படம் இந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்குமா அப்படிங்கிறது சந்தேகம்தான். அதே போல் லைக்கர் படத்தோட போஸ்டரில் பார்த்தீங்கன்னா உடம்புல துணி இல்லாமல் விஜய் தேவரகொண்டா ரோஜா பூங்கத்தோடு இருக்கிறது போல் ஒரு போஸ்டர் வெளியாயிருந்துச்சு. அது பயங்கரமாக வைரலாகவும் போயிருந்துச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில ரீசெண்டா பாலிவுட் நடிகர் ரன்வீர் சிங் ஆடை இல்லாம போட்டோஷூட் எடுத்திருந்தாரு. அது அப்படியே தமிழ் சினிமால பிரதிபலிக்கிற விதமா விஷ்ணு விஷாலும் இது போல போட்டோஷூட் எடுத்திருக்காரு. ஹாலிவுட் பாலிவுட்ல இது சகஜம் அப்படின்னாலும் தமிழ் சினிமாவை பொறுத்தவரை ஒரு கட்டுப்பாடு அப்படிங்கிறது இருக்கு. ஆனா இப்ப அது பறி போய் உள்ளது அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மையா பார்க்கப்படுது. Hi, this is Divya Duraisamy here. Like, comment, share and subscribe to Big Bro channel.